அதனால ஒவ்வொருத்தரும் எங்களுக்குள்ளே இருக்கிற யூனிட்டி வந்து சம்டைம்ஸ் எனக்கே வந்து திருஷ்டி சுற்றி போடணும்னு தோணும். விக்னேஷோடைய இந்த படம் வந்து பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா இன்னைக்கு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம். இப்போ தான் சேம்பரோட ஈசி மீட்டிங் முடிச்சுட்டு தான் நான் சென்னைக்கு வரேன். ஸோ எவ்வளோ கஷ்டம் ஒவ்வொருத்தரும் பேசுகிறத கேட்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த படம் நல்ல வெற்றி அடையணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். விக்னேஷ் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் இன்னொரு ஒரு ஸ்பெஷலு, பல வருடங்கள் கழித்து எங்கள் நடிகர் சங்கத்தில் நடக்கிற முதல் ஃபங்க்ஷன் இதுதான். அது விக்னேஷுக்கு தான் அந்த பெருமை. ஸோ சென்டிமெண்டில் அந்த படம் வந்து நல்லா போகணும். அவருடைய ஹார்ட் ஒர்க்குக்கு வந்து உண்மையான பலன் கிடைக்கணும்னு நான் அந்த கடவுளை பிரார்த்திச்சுக்கிறேன். சினிமாவை பொறுத்தவரை திறமைசாலிகள் திறமை அப்படிங்கிறதையும் தாண்டி அந்த அமைகிற விதங்கள், அந்த படங்கள் அவங்களுக்கு அமைகிறதை பொறுத்து தான் அவங்களுடைய வாழ்க்கையும் வந்து தீர்மானிக்கப்படுது. அதை நான் நிறையா சந்தர்ப்பங்களில் உணர்ந்திருக்கிறேன். இப்போது அதே சேது படத்தில் விக்னேஷ் நடிச்சிருந்தாலும் நிச்சயமாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கும். அதே மாதிரி இப்போ நான் வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருந்த நான் வந்து திடீர்னு பாலா சாரோடைய நந்தா படத்தில் வந்து நான் லொடுக்கு பாண்டியாக நடிக்காமல் இருந்திருந்து இந்த கூட்டத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் அவர் லொடுக்கு பாண்டியாக நடிக்க வச்சுருந்தார்னா அவர் இந்த இடத்துல லொடுக்கு பாண்டியாக இருந்திருப்பார். ஸோ வாய்ப்புகள் தான் என்னை பொறுத்தவரை இந்த உலகத்தில் வந்து தீர்மானிக்குது, அவங்களுக்கான அந்த அடையாளத்தை காட்டுது. அதுக்கப்புறம் இல்லை, ரஜினி சார் சொன்ன மாதிரி வாய்ப்புகள் ஈஸியாக கிடச்சிரும், ஆனால் நம்மளை நிலைநிறுத்திக்கிறதுக்கு திறமை வேணும். அப்போ அந்த திறமை இல்லாமல் நிச்சயமாக சினிமாவில் யாராலையும் வந்து சஸ்டெயின் பண்ண முடியாது. அது வெளிப்படையாக நிறையா விஷயங்களை நம்மளே பார்த்துருப்போம். ஆனால் இந்த இனிய நேரத்தில் இந்த இடத்துல அவர் அண்ணன் ராம்கி அண்ணன் சொன்ன மாதிரி முதன்முறையாக இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய வளாகம் ஒரு தனியார் நிறுவனத்திலிருந்து திரும்ப பெறப்பட்டு நடிகர்களுடைய அடையாளமாக மாற்றப்பட்டு அந்த இடத்துல நடக்கக்கூடிய முதல் இசை வெளியீட்டு நிகழ்ச்சி அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு எங்கள் சங்க உறுப்பினர்கள் அத்தனை பேருக்குமே இதில் வந்து ரொம்ப மகிழ்ச்சி. அதில் வந்து இப்போது அந்த படத்தினுடைய தலைப்பு வந்து அவன் அவள் அப்படின்னு வச்சுருக்காரு. இப்போ அவன் இவன் அப்படிங்கிற படத்தில் வந்து நம்ம விஷால் நடிச்சிருக்காரு. அந்த படம் பாலா டைரக்ஷனில் பெரிய ஹிட் ஆச்சு. அதை சார்ந்து இந்த படம் வச்சுருக்காரு. இந்த படத்தின் மூலம்தான் எனக்கு விக்னேஷ் அறிமுகம் என்பதல்ல, நான் திருச்சுரைக்கு வந்த காலகட்டத்தில் இருந்து ஒரு உதவி நடிகனாக விக்னேஷ் தன்னை வந்து எனக்கு அறிமுகமான காலகட்டத்தில் இருந்து இன்று தயாரிப்பாளராகவும் ஹீரோவாகவும் உயர்ந்து நிற்கிற இந்த உயரம் வரை நான் ரொம்ப க்ளோஸாக விக்னேஷை பார்த்துருக்கேன். ஒரு சாதாரணமான நிலையிலிருந்து ஒரு பல கோடிக்கு தன்னை முதலீடு செய்து வியாபாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு வளர்த்தி எடுத்துக்கிட்டது விக்னேஷனுடைய தனிப்பட்ட உழைப்பு தான். அவனுக்கு பின்னாடி எந்த ஒரு குடும்பமோ அல்லது யாரும் அவனை தூக்கி விட்டோ அவன் இந்த அளவுக்கு வளரலை. முதல்ல இந்த திரைப்படத்தில் குழுவினர் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். டைரக்டருக்கு, விக்னேஷாருக்கு, நிறைய பேர் புதுசாக அறிமுகம் வராங்க. ஸ்டண்ட்லேருந்து எல்லாரும் நிறைய பேர் புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். முக்கியமாக பின்புலம் இல்லாமல் ஒரு சின்ன ஊர்லேருந்து வந்து பேசிக்காக ஒரு சின்ன ஆர்டிஸ்ட்டாக தன்னோடய லைஃப் ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஹீரோ ஆகி அதுக்கப்புறம் பல கஷ்டங்களை தாண்டி இன்னும் அந்த சினிமா என்னுடைய கனவு, என்னுடைய பேஷன், அதை நான் விடமாட்டேன்னு சொல்லி தான் சம்பாரித்த காசை கொண்டு வந்து திரும்பவும் சினிமாவில் போடுறதுங்கிறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய காதல் இருக்கணும் சினிமா மேலே. அது அவருக்கு இருக்குது. நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது சரி, அண்ணா ஒர்க் பண்ணும்போது ஒயம்சிகளை போய் பார்த்தா அவர் இன்னும் தன்னை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு அந்த உடல் உழைப்பு இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துக்கும் நிறையா உழைச்சிருக்காருன்னு தெரியுது. நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கணும், நம்ம கைவிடவே கூடாது. ஸோ எதுக்காக ஒரு நாள் நிச்சயமாக நம்ம கை கிடைக்கும். இந்த படத்தில் அது கிடைக்கணும்னு நம்புகிறேன். வாழ்த்துக்கள் சார், இந்த படம் பெரிய வெற்றி பெறணும். இதில் நிறைய பேரோட வாழ்க்கை ஆரம்பிக்குது. ஸோ எல்லாருக்கும் இதுலேருந்து ஒரு நல்ல கரியர் வரணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இது ஒரு கார்த்தி சொன்ன மாதிரி இந்த நிலத்தை மீட்டினதுக்கப்புறம் மொதல் நிகழ்ச்சி நடத்துகிறோம். ஷாமியானை போட்டு ஒரு நல்ல நல்ல நிகழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கூடிய சீக்கிரம் வந்து இந்த கட்டடம் வந்ததுக்கப்புறம் விக்னேஷோட அடுத்த படம் வந்து அந்த கட்டடத்தில் மறுபடி அவரோட ஆடியோ லான்ச் நடத்துகிறோன்னு நான் வேண்டிக்கிறேன். விக்னேஷ் அப்படின்னு சொல்லும்போது ஒரே வார்த்தை வருது, விடாமுயற்சி. ஏன்னா சினிமாவில் இருக்கிற எத்தனையோ போராளிகளில் ஒரு முக்கியமான ஒரு நபராக இருக்கார் விக்னேஷ். அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இது மேன் வித் கட்ஸ் ஒன்னின்னு சொல்லலாம். ஏன்னா இத்தனை வருஷம் வந்து நீடிச்சு இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ப்ரூவ் பண்ணணும், மேற்கொண்டு நல்ல படங்கள் பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு மைண்ட் செட் வந்து நிறைய பேருக்கு இருக்காது. சில பேர் வந்து பாதி நேரத்துலேயே வந்து விட்டுருவாங்க. பட் இவர் வந்து
நானே இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 11 இயர்ஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடியே விக்னேஷ் நடிச்சுட்டு இருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, கஷ்டப்பட்டா கஷ்டப்படணும், கஷ்டப்படாமல் எதையுமே நம்ம ஈஸியாக எடுத்துட முடியாது, ஜெயிச்சிட முடியாது. பட் எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்துட்டு புரண் சார் வந்து எங்கள் ஊருக்காரர். நான் ஒரு படத்தில் அன்னவேலுங்கிற படத்தில் கதாநாயகன் நடித்தேன். அவர் தம்பி நாங்களும் ரூம்மேட்டாக இருந்தோம். நான் ஆரம்பத்திலேருந்து சாதாரண ஒரு தொழிலாளியாக நான் வாழ்க்கை தொடங்கினேன். இப்போ வந்துட்டு நான் என்னுடைய பிஸ்னஸ் மூலிமா நான் ஒரு 60-70 பேர்த்துக்கு வேலை கொடுத்துருக்குறேன். அது ரொம்ப சந்தோஷமான நினைக்கிறேன். மற்றபடி நான் போராடிட்டே இருப்பேன். இந்த அவன் அவள் படத்தை வந்துட்டு ரொம்ப ரொம்ப போராட்டங்களுக்கு மத்தியில் அந்த படத்தை தயாரித்தேன். எனக்கு வந்து பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு வந்துட்டு என்னுடைய நண்பர்கள் எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணாங்க. அதில் முக்கியமான ஒரு நண்பர் இருக்காங்க, அவங்கள நான் இங்கே சபையில் சொல்ல முடியாது, அவங்கள நான் மறக்க மாட்டேன். இந்த படத்தை தயாரிக்க நான் தான் தயாரித்தேன். ஆனால் என்னுடைய நண்பர்கள் சப்போர்ட் மூலிமா தான் இந்த படத்தை நான் தயாரித்தேன். தயாரிப்புங்கிற பேருக்கு தான் நான், மற்ற எல்லாருமே என்னுடைய நண்பர்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. மேலும் இந்த படத்துடைய டைரக்டர் ராம்கிருஷ்ண பிர்லானி அவர் வேலு பிரபாகரனுடைய அசிஸ்டன்ட், நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த சின்ன பட்ஜெட்டில் நாங்கள் வந்துட்டு கொடைக்கானலில் போயிட்டு சாதாரண இடத்துல தங்கிட்டோம். நாங்கள் தங்கினது வந்து எங்கே ஷூட்டிங் எடுக்கிறோமோ அங்கேயே தங்கிட்டோம்.